இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே சிறப்பான சிந்தனை கருப்பொருளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் ஒரு கடினமான ஒரு வார்த்தை குறித்து சிந்திக்கிறோம், தண்டனை. நம்ம எந்த தவறு செய்தாலும் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் விவிலியத்தில் இதை குறித்து நாம் பார்க்க முடிகிறதா என்று சொன்னால், கண்டிப்பாக நம்மால் நிறைய வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கனாலே பைபிளில் பூரா த தண்டனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே நான் தேடி பார்த்தேன். அதில் 273 வார்த்தைகள் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த தண்டனை இல்லாமலா இத்தனை வார்த்தையை போடப்பட்டிருக்கும் விதத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் ஒரு பரிசு அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, தண்டனையும் இருக்கிறது. ஆகவே ரிவார்டு இருக்கிற பொழுது அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆகவே தான் நாம் இந்த தண்டனையை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த தவக்காலம் இருக்கிறது. லேவியர் 26:24 ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு தண்டனை வர செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். தலைமுறை தாண்டி தண்டிப்பேன் என்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். யூதா திருமுகம் 1:15 சொல்கிறது, இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். ஆல்ரெடி டோல் எல்லாம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு உறுதியை நம்ம இதில் பார்க்கிறோம். ஆகவே இந்த தவக்காலத்தில் கடவுள் இறக்கமுள்ளவர், கடவுள் நம்மளை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்து கேட்டார், உங்கள் கிறிஸ்தவத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னார். என்ன கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நீங்கள் பாவம் செஞ்சுக்கலாம், அங்கே போய் நீங்கள் பாவத்தை சொல்லிடலாம், நீங்கள் அறிக்கை செஞ்சுட்டு நீங்கள் பாவ சங்கத்தினை செஞ்சுட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் அறியாமையில் சொன்னார். நான் சொன்னேன், அப்படி அல்ல, நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பது தான் கட்டளை. பாவம் செஞ்சுட்டு போய் அங்கே பாவத்தை சொல்லிக்கிடலாங்கிறது இல்லை. ஆகவே அந்த மனநிலையோடு யாராவது இருந்தால் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நீ அறிந்து தான் இதை செய்கிறாய் என்று சொன்னால் நீ தண்டனைக்குரிய பிள்ளையாய் மாறி போகிறாய். ஆண்டவர் 1 பேதுரு 4:18 சொல்றாரு, நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. நேர்மையாளரே தப்பிக்கிறது கஷ்டம், மீட்கப்படுவது அரிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய திட்டத்தின்படி நம்ம வாழணும். நேர்மையாளராய் இருப்பது மட்டுமல்ல, நேர்மையாளராய் இருந்து கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்படுவது. ஆகவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யாக்கோபு 5:9 சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள், இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். நாம் நம்மளை குறித்து முறையிட்டு கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைக்க வேண்டும். எதை செயல்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுக்கு தான் எல்லா நாளுகளும் நம்ம ஏதாவது ஒரு தலைப்பை வைத்து சிந்திக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:32 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே, உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சில சங்கடங்கள், சில தண்டனைக்குரிய சில காரியங்கள் எல்லாம் கடவுள் அனுமதிக்கிறார். காரணம், நம்ம திருந்தணும்னு சொல்லி தான் அதை கொடுக்குறார். ஆகவே இதையே நீ அறிந்து கொண்டு திருந்தலை அப்படின்னா நீ மேலும் ஆசீர்வாதங்களை காண முடியாது. ஏன்னா தீர்ப்படையாதிருக்கவே இவ்வாறு செய்கிற தண்டனை தீர்ப்பை நீ ஒரு நாள் பெற்றுவிட்டாயின்னு சொன்னால் இறுதி நாளில் அதிலிருந்து ஆண்டவர் கூட உன்னை மீட்க முடியாது. ஆகவே தான் என் அன்பு இறை சமூகமே, இந்த தவக்காலத்தில் திரும்பி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க, ஏன் அந்த இடத்துல கடவுள் எனக்கு உதவி செய்யலை. வீட்டில் அது ஒரு இறப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு விதமான தோல்வியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஃபாலிங், அல்லது கடன் பிரச்சனையில் மூழ்கி நிற்கக்கூடிய நிலை, இப்படி எப்படியாக வேணாலும் இருக்கலாம். ஏன் அந்த நேரத்தில் கடவுள் எனக்கு உதவி செய்யலையா, அல்லது கடவுளுடைய உதவியை நான் பெற முடியவில்லையா? சிந்திக்க வேண்டும். கடவுள் உதவி செய்யாமல் இல்லை, அப்போ நான் அந்த தண்டனை தீர்ப்புக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறேனே, ஏன், நான் செய்த பாவம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். மீண்டுமாய் நாம் அந்த தண்டனைக்குள்ளே கடந்து செல்லாதபடி நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள இந்த தவக்காலம் ஒரு மிகுந்த இரக்கத்தின் காலமாக கொடுக்கப்படுகிறது. இதை உணர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளே ஓடி வந்து மீண்டுமாய் ஒரு புதிய வாழ்க்கை வாழ பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்திற்குள்ளே நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த காலம் இரக்கத்தின் காலமாக அமைய வாழ்த்துகிறோம். காட் பிளெஸ் யூ.